போதைப் பொருட்கள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளில் இதுவரை 504 குற்றவாளிகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. வணக்கம் சதீஷ்மணி, விவரங்களை பதிவு பண்ணு. போதை மற்றும் கஞ்சா பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையை சென்னை மாநகர போலீசார் போதை தடுப்பு நடவடிக்கை என்ற பெயரில் வந்து டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக் என்ற பெயரில் எடுத்து வருகிறார்கள். அதன்படி கடந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1351 குற்றவாளிகளை வந்து இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் அவருடைய சொத்து விவரங்கள் கிட்டத்தட்ட இதில் வந்து 908 குற்றவாளிகளுடைய சொத்து விவரங்கள் வந்து கண்டறியப்பட்டு மொத்தமாக தற்போது வரை வந்து கிட்டத்தட்ட 504 குற்றவாளிகளுடைய வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே தமிழக டிஜிபி வந்து சைலேந்திர பாபு ஆபரேஷன் 2.0 என்ற பெயரில் வந்து போதை மற்றும் கஞ்சா பொருளுக்கான வந்து எதிர்ப்பு அந்த வேட்டையை வந்து நடத்தினார். அது அப்போதே வந்து டிஜிபி தெரிவித்திருந்தார், இது போன்ற போதை மற்றும் கஞ்சா வழக்குகளில் சிக்கியவர்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறையும் வந்து தற்போது வந்து இது போன்ற குற்றங்களில் ஈடுபட்ட 504 குற்றவாளிகளுடைய வங்கி கணக்குகளை வந்து முடக்கியிருக்கிறார்கள். நேற்று ஒரே நாளில் மட்டும் 34 குற்றவாளிகளுடைய அந்த வங்கி கணக்குகளை முடக்கி அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நன்றி சதீஷ்மணி உங்களுடைய தகவல்களுக்கு.